எப்படி போவனும் ஒரு சீட் எடு பார்க்கலாம். அதிகமா சாப்பிட வாய்ப்பு இருக்கு, அதனால உணவுல கட்டுப்பாடு தேவை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் இப்பெல்லாம் குறைவா தானே சாப்பிடுறேன். எனக்கு ஒரு சீட் எடு. இன்னைக்கு நாள் நல்லா போகும், உன் நண்பர்கள் கூட சிரிச்சுக்கிட்டே இருப்ப. எனக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? இன்னைக்கு நீங்க ஒரு பயணம் போவீங்க. தள்ளி போங்க, தள்ளி போங்க, நான் வந்துட்டேன். ஆகட்டும், சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஏதாவது போட்டியில நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது வந்து கிளி உங்களை பார்த்த பயத்துல தப்பான சீட்டை எடுத்துருச்சு. சரி, இன்னொரு சீட்டை எடுத்து பாத்துருவோம். இன்னொன்னு எதுக்கு? அதெல்லாம் முடியாது. உங்க கிளி எந்த ஒரு தப்பும் பண்ணல. அந்த சீட்டை பாருங்க, என் நாள் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு கண்ணத்துல அறை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்னது இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? இத நான் சொல்லல, உங்களுடைய சீட்டு தான் சொல்லுது. இன்னைக்கு உங்க கண்ணத்துல யாரோ ஒருத்தர் பலார்னு அறைய போறாங்க. என்னது பலார்னு அறைய போறாங்களா? அப்படியா சீட்டு சொல்லுது? எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த காளியா யார்கிட்ட இருந்தும் அற வாங்க மாட்டான். அடுத்தவன் கண்ணத்துல அரைஞ்சுதான் எனக்கு பழக்கம். எனக்கு ஏதாவது தட்சணை கொடுத்துட்டு போலாம் இல்லையா? எதுக்கு தட்சணை கொடுக்கணும்? பொய்யான பலனை சொன்னதுக்கா? இந்த சீட்டு சொன்னது உண்மையா இல்லையான்னு இந்த நாளோட முடிவுல தானே உங்களுக்கு தெரிய வரும். யாரும் என் கண்ணத்துல அறைய மாட்டாங்க. நீங்க சொன்னது பொய்னு நான் நிரூபிக்க தான் போறேன். எங்களை எதுக்காக இங்க நீ உட்கார வச்சிருக்க? என்னுடைய சவால்ல நான் ஜெயிச்சே ஆகணும். வீட்டுக்குள்ளேயே இருந்தா யாரும் வந்து அறைய மாட்டாங்க. ஆனா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதே. ஒண்ணு பண்ணு, நீ இங்க இரு, நாங்க வெளியில போய் சும்மா சுத்தி பார்த்துட்டு வரோம். எனக்கும் தான் போர் அடிக்குது, வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போகலாம். அது சரி, மத்தவங்களுக்கு அந்த ஜோசியர் சொன்ன பலன் சரியா இருக்கான்னு பாக்கலாம் வாங்க. டுண்டு மேடம், ஓ டுண்டு மேடம். என்னங்க மேடம், உங்களை தான் கூப்பிட்டேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். அந்த செய்திய கேட்டீங்கன்னா மத்த எல்லா வேலைகளையும் மறந்து போயிடுவீங்க. பக்கத்து கிராமத்துல இருக்க ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பெரிய விசேஷம் நடக்க போகுது, அதுக்கு நீங்க தான் லட்டு செஞ்சு கொடுக்கணுமா. போங்க, போய் அவங்கள பாருங்க. உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும், நான் உடனே போய் பாக்குறேன். மத்த வேலையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் சுட்கி, இப்ப நீ போய் விளையாடு. அது மட்டும் இல்ல, உன்னுடைய நண்பர்களுக்கு தேவையான லட்ட கடையில இருந்து எடுத்துட்டு போய் கொடு. அடேங்கப்பா, இவ்வளவு லட்டும் நமக்கா? இன்னைக்கு நான் நிறைய சாப்பிடுவேன். வாங்க நாம நதியோரமா போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். என்ன காளியா, சண்டைக்கு வரியா? எனது சண்டைக்கு கூப்பிடுறியா? தோக்க ஆசைப்படுறனா வா போடலாம். நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல காளியா. இன்னைக்கு அந்த ஜோசியர் சொன்னதை மறந்து போயிட்டியா? காளியா, எல்லார் முன்னாடியும் அவமானப்பட போறியா? கொஞ்சம் யோசி. ஆமா, நான் மறந்து போயிட்டேன். இன்னைக்கு வேணாம், நான் ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கேன். நாங்க
எல்லாருமே நதியோரம் சுத்தி பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்களே. எங்களுக்கு வேற முக்கியமான வேலைகள் இருக்கு. சரி, நீங்க வற்புறுத்தி கூப்பிடுறதால நாங்க வரோம். என்ன இப்படி பேசுற காளியா? நீ தானே இப்ப திரும்ப வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இருந்த. என்ன இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பீம் கூட நாம இருந்தோம்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் அதை பார்த்துப்பான். எல்லா அடிகளையும் அவன் வாங்கிப்பான். அப்புறம் நான் என்னுடைய சவால்ல ஜெயிச்சிடுவேன். நீ புத்திசாலி காளியா. மாட்டிக்கிட்ட. நீ தானே என்னுடைய மந்திர தொப்பிய திருடினவ, சொல்லு. ஆனா அது நீ தானே எனக்கு கொடுத்த. நான் எங்க திருடினேன்? கூட திருப்பி கொடுத்துரு. உன்னை நான் இப்ப விட மாட்டேன். உன் கணத்துல ரெண்டு அற விட்டாதான் நீ அடங்குவ. ஓரளவுக்கு கண்ணத்தை காப்பாத்திக்கிட்டேன். கண்ணத்துல ஆற விழாம இருக்கும். மரியாதைய காளியாவ விட்டு. என் மந்திர தடி பொடி பயல, உன்னை நான் விட மாட்டேன். என்ன பாத்தீங்களா? பார்த்தாமே நீ ரொம்பவே பயந்து போயிருந்த. எனது அத சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது, நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நம்ம பீம பயன்படுத்திக்கிட்டேன். என் கண்ணத்துல அற விழாம பாத்துக்கிட்டேன். நீ உண்மையிலேயே பெரிய ஆளுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நாள் முடிய போகுது. ஜோசியர் சொன்னதெல்லாம் தப்பாக போகுது. என் சவால நான் ஜெயிக்க போறேன். என்னுடைய கண்ணத்திலையும் அற விழல. எனக்கு தூக்கம் வருது. கொஞ்ச நேரம் நான் தூங்க போறேன். எங்களுக்கும் தூங்கணும். கூடாது, தூங்க கூடாது. ரெண்டு பேரும் இங்கே உட்கார்ந்து காவல் காக்கணும். கண்ணத்துல ஆறு விழுந்துருச்சா? விழுந்துருச்சு.